அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு பணம் மிகவும் முக்கியம். பணத்தை எவ்வாறு அதிகரிப்பது? பணம் இருக்கிற இடம் அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டிருப்பான் அப்படின்னு ஒரு வாக்கியம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அவன் என்ன செய்கிறான், அப்படி என்ன செய்தால் நாமளும் வாழ்க்கையில் உயர்ந்த செல்வத்தை அடைய முடியும், மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தின் விதி என்ன அப்படின்னா, நாம் எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோமோ, எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைத்து கொண்டு இருக்கிறோமோ, அது நம்மளை சுற்றி இருக்கிறது என்று பொருள். அதுதான் மீண்டும் மீண்டும் நம்மிடம் வரும். நான் உங்கள் சீனிவாசன், தமிழ்ச்செல்வி மணி. அப்படி எந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்தால் நம்ம வாழ்க்கையில் பணம் அதிகமாக அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் செல்வத்தையும் வாழ்க்கையில் உயர்வையும் தரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பணக்காரன் எப்படி மேலும் மேலும் பணக்காரனே ஆகிட்டுருக்கான், அப்படி என்ன ஒரு ரகசியங்களையும் என்ன ஒரு விஷயங்களையும் அவன் கடைப்பிடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயம் தொடர்புடைய செயல்களையும் விஷயங்களையும் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அது தொடர்ந்து சில விஷயங்கள் செய்ய வேண்டும். சில விஷயங்கள் வந்து நம்பிக்கைக்கு முரண்பாடாகவும் மூட நம்பிக்கையாகவும் இருந்தாலும், ஆனால் அந்த விஷயத்தை செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நம்முடைய சாஸ்திரத்திலும் சரி, சைக்கலாஜிக்கலும் சரி, சில விஷயங்கள் செய்வதன் மூலம் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். முதல் விஷயம், நம்முடைய சாஸ்திரத்தில் நம்முடைய மூச்சுக்காற்று இருக்குது இல்லையா, ஒரே பக்கம் வராது. அதாவது இடப்பக்கம் ஒரு நாள் முழுவதும் அல்லது வலப்பக்கம் ஒரு நாள் முழுவதும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வலப்பக்கமும் இடப்பக்கமும் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் 2 துவாரங்களிலும் ஒரே நேரத்தில் வரும், இதுவும் சொல்கிறாங்க. முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னால், ஒரு விஷயம் தொடங்குவதற்கு முன்னால் சுவாசம் எந்த நாசியில் வருகிறது என்று செக் பண்ணிவிட்டு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பயன் அப்படின்னா, இடது பக்கம் நாசியில் சுவாசிக்கும் போது நம்ம செய்கின்ற செயலில் உடனடி வெற்றியும் இல்லை, அந்த செயலில் கடுமையான முயற்சி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வலதுபுறம் நாசியில் நம்ம சுவாசிக்கும் போது உடனடி வெற்றி கிடைக்கும், அதில் எந்த தடைகளும் ஏற்படாது அப்படின்னு குறிப்பு சொல்லுது. அதனால் நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் ஒரு விஷயத்தை தொடங்கும் போதும் எந்த நாசியில் நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை தொடங்கணும் செஞ்சோம் அப்படின்னா அதில் வெற்றி நிச்சயம். இதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது முதன்மையான ஆதாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம். அந்த பணத்திற்காக தான் நம்ம அந்த விஷயத்தை செய்கிறோம். வலது நாசியில் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் அந்த விஷயம் வெற்றியில் அடையும் என்பது நம்ம முன்னோர்களின் நம்பிக்கை. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. குழந்தை பிறப்பு கூட நாம் சுவாசிக்கும் நாசியின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் செல்வத்தை குறிக்கக்கூடிய பொருட்கள், பணம், நாணயம், இது மட்டும் செல்வம் இல்லை, செல்வத்தை குறிக்கக்கூடிய இன்னும் சில பொருட்கள் இருக்குது. உப்பு, இதுவும் செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதே போல் புளி, மிளகாய், இந்த 3 பொருட்களையும் எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் கையிலிருந்து மற்றொரு கைக்கு நேரடியாக கொடுக்கக்கூடாது. இது அந்த கையில் இருக்கக்கூடிய தன வசியம் போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும். அப்போ எப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னா, கீழே வச்சுருங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. அதே போல் எக்காரணத்தை கொண்டும் வசம்பை 6 மணிக்கு மேல் தரக்கூடாது. தயிரையும் வெள்ளி என்று செவ்வாய்க்கிழமை தரக்கூடாது. திருமணமான பெண்கள் தன் தாய் வீட்டிலிருந்து உப்பு, எள், பூசினி எடுத்து வரக்கூடாது. பெண்கள் என்றாலே மகாலட்சுமிக்கு சமமாக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்வார்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பெண்கள் தன் தாய் வீட்டிலிருந்து வரும்போது இந்த 3 பொருளும் எடுத்து வந்தால் அந்த வீட்டில் இருக்கிற செல்வம் குறைந்துவிடும் என்பது நம்ம சாஸ்திர குறிப்பு. சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் உயரணும் அப்படின்னா சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ, சண்டை என்பது இந்த இடத்துல வந்து நீங்கள் கத்தி கோழு அதை வச்சு போடுறது மட்டும்தான் சண்டை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். வீண் விவாதம், வீண் வாக்குவாதம், இதுவும் சண்டை தான். ஒரு விஷயத்தை சுமூகமான முறையில் அணுகுறும் எந்த ஒரு நபரும் வாழ்க்கையில் மிக வேகமாக முன்னேறுவார்கள். ஒரு வருஷத்தில் ஒருத்தர் முன்னேறத்துக்கும் சண்டை போடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சுமூகமாக ஹேண்டில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் முன்னேறிடும். அப்படி 50% அதிகமாக இருக்கும் அவனுடைய முன்னேற்றம். அதனால் தேவையில்லாமல் சண்டை போடுவதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாமல் வீண் விவாதங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சில நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, செவ்வாய் மற்றும் வெள்ளி தினங்களில் கடன் தரமாட்டார்கள், பணத்தை தரமாட்டார்கள். இது வந்து சாஸ்திரத்தில் வந்து செல்வம், அதாவது பண வசியம் போய்விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் கருதப்படுது. மேலும் பண புழக்கம் என்பது என்னவென்றால், பணத்தை மற்றவர்களுக்கு கடனாகவும் தானமாகவும் தர வேண்டும். பணப்புழக்கம் அப்போ தான் இருந்துகிட்டே இருக்கும், மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். குறைந்த வட்டிக்கு நீங்கள் தரலாம், தானமாகவும் தரலாம்,
இல்லை வட்டியே இல்லாமல் பணத்தை மட்டும் நீங்கள் தரலாம். அதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்சும் நேரத்தில் வாங்கிக்கலாம். இவ்வாறு நம்ம செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும், செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ருட்டீன் பண்ணிகிட்டே இருக்கணும், மணியை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடாது வீட்டில். வீட்டில் எந்த ஒரு பொருளையும் நீண்ட நாட்களுக்கு நகர்த்தாமலும் பயன்படுத்தாமலும் இருந்தால் அந்த பொருளினுடைய சக்தி குறைஞ்சிடும் அப்படின்றாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு சக்தி இருக்குது. அதே போல் பணம், செல்வம், நகை என்பது உயர்வை தரக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை குறைந்தது ஒரு வாரத்திற்கு அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள் அதை எடுத்து பயன்படுத்தணும், அப்படியே வச்சுட்டு அட்லீஸ்ட் அந்த இடத்தனாச்சும் மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். பணத்தை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும், கஷ்டப்படும் போது கொடுக்கணும், கடனாகவோ தானமாகவோ கொடுக்கணும், கொடுத்து நீங்கள் மீண்டும் வாங்கிக்கலாம். அவ்வாறு செய்யும்போது பணம் மேலும் மேலும் அதிகரிக்கும். தனவசியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வசியம் என்பது ஒரு விஷயத்தை ஈர்க்கும் சக்தி படைத்தது. நார்மலாக நமக்கு வரக்கூடிய அளவை விட இன்னும் அதிகமாக வரணும் அப்படின்னா நம்ம வசியம் செய்யணும், தனவசியம் செய்ய வேண்டும். வசியம் வாசனை தரக்கூடிய ஒரு விஷயத்தை மயக்கி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, மயக்கம் என்பது நாம் வாசனை கொண்ட ஒரு பொருட்களால் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் பணத்தை தன வசியத்தை செய்வதற்கு சில பொருட்கள் இருக்கிறது. மிகவும் வாசனை தரக்கூடிய, அதுவும் நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய வாசனை கொண்ட பொருட்களை கொண்டு தனவசியம் செய்ய வேண்டும். ஒரு மஞ்சள் துணி அல்லது ரெட் கலர், கிரீன் கலர், இந்த மூணு கலர், மஞ்சள், பச்சை, சிவப்பு, இந்த மூணு கலர் துணியில் ஏதாவது ஒரு துணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் ஒற்றைப்படையில் 1, 3, 5, 7, 9 இந்த ஒற்றைப்படையில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப, உங்களுடைய வீட்டில் கூடிய அமைப்புக்கு ஏற்ப, 1 ரூபா நாணயம், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், வசம்பு, கொம்பு மஞ்சள், இது அனைத்தும் வைத்து ஒரு மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி அல்லது பச்சை துணி இதில் கட்டி பணம் இருக்கும் இடத்தில் நீங்கள் வைக்கலாம். அரிசி இருக்கிற இடத்தில் அரிசிக்குள்ளே வைக்கணும், மேலே வைக்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் இது வைக்கணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா பணத்தை நன்றாக வசியப்படுத்தி ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் செய்கின்ற தொழிலில் அதீத முன்னேற்றம் கிடைக்கும், உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதனால் மாதத்துக்கு ஒரு முறை இல்லைனா வாரத்துக்கு ஒரு முறை மாற்றத்தை வந்து கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றலாம். மாற்றணும்னா பழைய பொருட்களை எடுத்துகிட்டு புதிய பொருட்களை வைக்கணும். நாணயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துட்டே வரலாம். அப்படி வச்சிங்க அப்படின்னா இது போல் மாற்றி மாற்றி இது ரொட்டீனாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பணத்தை நன்கு ஈர்க்க முடியும், செல்வத்தை நன்கு ஈர்க்க முடியும், செல்வத்தை நன்றாக சம்பாதிக்க முடியும். பணத்தை பீரோவில் வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பீரோவை முழுவதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பீரோவுக்கு மேலும் கீழும் தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடாது. தேவையான பொருட்களை வைக்கலாம், தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடாது. பீரோ வந்து செல்வத்தை குறிக்கக்கூடிய சில திசைகளில் மட்டும் இருக்க வேண்டும். செல்வம் அதிகமாக சேர வேண்டும் என்றால் பணக்காரங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா பீரோ குறிப்பிட்ட திசையில் மட்டும்தான் இருக்கும். தென்மேற்கு திசை, வடமேற்கு திசை, இந்த திசைகளில் மட்டும்தான் பீரோவை நீங்கள் வச்சுருக்கணும். வேறு எந்த திசையிலும் வைக்கக்கூடாது அப்படின்னா வைக்கக்கூடாது. இந்த திசைகளில் மட்டும்தான் பீரோ வைக்க வேண்டும். அதிலும் பணம் வைக்கக்கூடிய பீரோவாக இருந்தால் இந்த திசையில் வைக்க வேண்டும். பணப்பெட்டி, பணப்பெட்டி என்பது செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய, செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் பணப்பெட்டி பொறுத்த வரைக்கும் மரத்திலான பணப்பெட்டி வைப்பது மிகவும் உத்தமம், மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த பணப்பெட்டியில் சிவப்பு துணியால் வைத்து பணத்தை வைத்திருப்பதும் நகையை வைத்திருப்பதும் செல்வத்தை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன அந்த பணத்தை வசிய செய்யக்கூடிய பொருட்கள், பச்சை கற்பூரம், கிராம்பு, கொம்பு மஞ்சள், ஏலக்காய், மிளகு, நாணயங்கள், இதை கொண்ட ஒரு முடிச்சை வந்து நீங்கள் இந்த பணப்பெட்டியில் வைக்கலாம். பணப்பெட்டி எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த முடிச்சு என்ன பண்ணணும், வடக்கு திசையில் வைக்க வேண்டும். வடக்கு திசை என்பது குபேரனுக்குரிய திசை. பணப்பெட்டி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, அதாவது பீரோ வச்சிருக்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் அமைப்பு இல்லை, வசதி இல்லை அப்படின்னா வெறும் பணப்பெட்டி, சின்னதாக ஒரு பணப்பெட்டி நீங்கள் ரெடி பண்ணி அந்த பணப்பெட்டிக்குள்ளே நான் சொன்ன விஷயங்களை போட்டு அந்த இடத்துல நீங்கள் பணத்தை வைத்து வைத்து எடுக்க வேண்டும். அப்படியே வச்சிருக்கவே கூடாது, பணத்தை செலவு பண்ணணும். அப்போ தான் பணத்தை நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க முடியும். பணத்தை செலவு பண்ணாமல் நீங்கள் செல்வத்தை சேர்க்க முடியாது. அதனால் பணத்தை செலவு செய்ய வேண்டும். இதை வடக்கு திசையில் வைக்க வேண்டும். வடக்கு திசையில் குபேரருக்கான திசை, குபேரருக்கான திசையில் செல்வத்தை வைப்பது அவரை வசியம் செய்யக்கூடிய ஒரு வழியாகும். மேலும் மாதவிடாய் நேரங்களில் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், துணிகள் எதுவும் பணம் இருக்கும் இடத்தில், செல்வம் இருக்கும் இடத்தில் இல்லாமல் பாற்றுக் கொள்வது மிகவும் நல்லது. முகம் பார்க்கும் கண்ணாடியை பணம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில், செல்வத்தை வைத்திருக்கக்கூடிய இடத்தில் வைக்க வேண்டும். கண்ணாடியினுடைய பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு திருப்பி காட்டும், இரு மடங்கு அதிகரித்து காட்டும், அதை இரட்டிப்பாக்கி காட்டும். இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்மள மாதிரி ஒரு உருவம் கண்ணாடி தேரும், சரி 2 மடங்கு. அதே போல் செல்வம் இருக்க இடத்தில் கண்ணாடி வைத்தால் பணம் இருப்பதை 2 மடங்கு அதிகரித்து காட்டும், நகையை 2 மடங்கு அதிகரித்து காட்டும். அதே போல் செல்வத்தை பெருக்குவதற்கான ஒரு வழியாக நம்ம சாஸ்திரத்தில் அது சொல்லியிருக்காங்க. நம்ம பணம் வச்சிருக்கிற இடத்துல குறைந்த அளவு, சின்ன அளவாவது முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்க வேண்டும். வடக்கு திசையில் கடிகாரத்தை மாற்ற வேண்டும். அது தென் திசையை நோக்கி இருக்க வேண்டும், வடக்கு திசையில் கடிகாரம் இருக்க வேண்டும். அந்த திசையில் கடிகாரம் இருந்தால் குபேரனை தட்டி எழுப்பிக்கொண்டே இருக்கும்,
இந்த பக்கம் வா அந்த பக்கம் வா அப்படின்னு. அதனால் வடக்கு திசையில் கடிகாரம் இருக்க வேண்டும். சைக்காலஜிக்கலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பணத்தை அதிகமாக சம்பாதிக்க மேலும் ஒரு பழக்கம் வேண்டும், அதன் மீது அதிகமான ஆர்வம் இருக்க வேண்டும், அது மேலும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு உற்சாகம் இருக்கணும். நம்ம தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்து மேலே ஆர்வம் அதிகமாக செலுத்துகிறோமோ அந்த விஷயம் நம்மளை நோக்கி தானாக வரும். ஐயோ பணம் அது ஒரு கெட்ட விஷயம், பணம் அதிகமாக வச்சுருந்தால் அவங்க கெட்டவங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவான விஷயத்தை மொதல் மாற்றுங்க. உங்களுக்குள்ளே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உற்சாகமும் ஒரு ஆர்வமும் ஒரு முயற்சியும் சிறிதளவு முயற்சி இருந்தாலே போதும், ஆனால் அதிகளவு ஆர்வமும் உற்சாகமும் இருக்கணும். அப்படி இருந்தால் பணம் தாராளமாக உங்களை நோக்கி வரும். ஆர்வமும் அதன் மீது அதீத பற்றும் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்துக்கே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு பழக்கத்தையும் பணத்தை மேலும் அதிக சம்பாதிப்பதற்கான ஒரு சிறந்த பழக்கம், நாம் தினமும் பரிபூர்ணமாக உண்மையாக கடவுளுக்கு நன்றிகள் சொல்ல வேண்டும். தேங்க்யூ அப்படின்னு சொல்ல வேண்டும். நன்றி தேங்க்யூ இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் அப்படி ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது. நீங்கள் உன்னதமாக பரிபூர்ணமாக உண்மையாக ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்கிறீங்க, தினமும் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களை சூழ்ந்திருக்கும், அந்த விஷயம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கானா அப்படின்னா அப்போ அவன் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காதா அப்படின்னா எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் சந்தோஷங்களும் சமமாக இருக்கும், அவனுடைய நிலைக்கும் அவனுடைய அளவுக்கும் ஏற்ற மாதிரி. ஆனால் எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க, அந்த விஷயத்தை எப்படி கையாளுறீங்கன்ற பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அமையும். ஒரு மனிதனை சுற்றி எப்பொழுதும் வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்து இருக்காது, மாறி மாறி தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் எதை அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுது. ஒரு மனுஷனை சுற்றி கஷ்டங்களும் இருக்கும் சந்தோஷங்களும் இருக்கும், ஆனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தை அதை பார்த்து கூர்ந்து கவனித்து நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிறோமோ அந்த விஷயம் தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன விஷயத்தை அதிகமாக புலம்புறோமோ அதுதான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு தினமும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க, எனக்கு நல்ல உத்தியோகம் இருக்குது, எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்குது, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, எனக்கு நல்ல அறிவு இருக்குது, இது கொடுத்த கடவுளுக்கு நன்றி 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 அப்படின்னு நம்ம நன்றிகள் தினமும் கடவுளுக்கு சொன்னோம் அப்படின்னா அந்த விஷயம் தொடர்ந்து நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும், அந்த விஷயம் தொடர்ந்து நம்ம வாழ்நாள் முழுதும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த வேலை கஷ்டமாக இருக்குது, எனக்கு படிப்பு வரலை, எனக்கு பணம் வரலை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு சக்கரை நோய், எனக்கு நோய் மல நோய், எனக்கு இது போல் தொடர்ந்து நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டத்தையே நம்மக்கிட்ட நினச்சிட்டே இருக்கும் புலம்பிட்டே இருக்கும். இது தயவு செஞ்சு செய்யக்கூடாது. நெகட்டிவ் திங்கிங்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். பணம் மேலும் மேலும் சேருவதற்கு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், கடவுளுக்கு தினமும் நன்றி சொல்லணும். இந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் விடாமல் செஞ்சீங்க அப்படின்னா உங்ககிட்ட பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும், செல்வம் அதிகரிக்கும், மேலும் பணக்காரனாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல ஒரு கல்வி கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு, தேவையான அளவு வருமானம் இருக்குது, எனக்கு கடவுள் அறிவு கொடுத்துருக்கார், இந்த விஷயங்கள் அனைத்திற்கும் கடவுளுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றிகள் சொல்கிறேன், நன்றிகள் சொல்கிறேன், நன்றிகள் சொல்கிறேன், தேங்க்யூ காட். இது மாதிரி நீங்கள் என்ன விஷயத்துக்காக நன்றிகள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் அதிகரிக்கும். இது வந்து பிரபஞ்சத்தின் விதி, இது யாராலும் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்களை நோக்கி வரும், அதுதான் உங்களை சூழ்ந்து இருக்கிறது, அதுதான் மேலும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.